ஹலோ மக்களே, வணக்கம். ஸோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் ஆடி வெளி கும்பிட்டுருந்தேன். மூணாவது வாரம் ஆடி வெளி தான் கும்பிட்டேன். மத்தியானம் எப்பயுமே ஒரு படையல் சாப்பாடு படையல் போட்டு சாமி கும்பிட்டுருவேன். சாயங்காலம் வந்து புடவை வச்சு கொடுக்குறது, எல்லாருக்கும் கொடுக்குறது அந்த பூஜை பண்ணேன். அம்மா வந்திருந்தாங்க. ஸோ அம்மா வந்து சாம்பார் வச்சு கொடுத்தாங்க. மாமியார் வந்து காலையில் வந்து உருளைக்கிழங்கு பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து அம்மா வந்து வாழைக்காய் சிப்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் குளிக்க லேட் ஆகிடுச்சு, அதனால அம்மாவே ஃபஸ்ட்டு படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட சொல்லிட்டேன், ஏன்னா டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி. அப்புறமா வந்து ஹஸ்பண்டுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், ஆனால் அவரால் சுத்தமாக வெளிலையே வர முடியல, 3 மணி மேலே தான் வந்தார். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் அவர் குளிச்சுட்டு அவரும் நானும் வந்து தீபாரணம் காட்டிட்டு அப்புறம் காக்காக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். ஸோ அதுவே டைம் ஆகிடுச்சு. எவ்ரி இயர் நான் கல்யாணம் ஆனதுலேருந்து தான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இயர் ப்ரெக்னென்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் போன வருஷம் வந்து பாப்பா குட்டி பாப்பா, இந்த வருஷம் வந்து பாப்பா 1.5 வயசு. ஸோ இது எவ்ரி இயர் அப்படியே கண்டினியூ பண்ணலான்ருக்கேன். ஒரு 5-7 சுமங்களுக்கு வந்து புடவை, பிளவுஸ் ஃபிட்டு, அப்புறம் இந்த மாதிரி பொட்டு வளையல் அதெல்லாம் வச்சு கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். எனக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 6 மணிக்கு மேலே தான் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சேன். விளக்குக்கெல்லாம் குங்கும வச்சு, அப்புறம் இதான் கலசம். இது வந்து போன வருஷத்துல இருந்தால் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். ஸோ கலசம் எல்லாம் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட் எல்லாம் தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் படைக்கிறதுக்கு வந்து பாயாசம், மசால் வடை, பொங்கல் எல்லாம் படைக்கிறதுக்கு வச்சோம். அப்புறம் எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் வந்து மாமியார் வீட்டோட அவங்க அக்காவோட பசங்க எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து என்னோட அக்காவும் வந்து அவரோட பெரியமாவும் வர முடியல, அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் வர முடியல. மற்ற எல்லாருமே வந்து பூஜை பண்ணிவிட்டு அந்த புடவை எல்லாம் வாங்கிட்டு ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்ரி இயர் இது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் வச்சு கொடுத்து பண்ணுவேன். ஸோ இது எவ்ரி இயர் கண்டினியூ ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை. நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் நல்லா கிராண்டாக பண்ணி பூஜை பண்ணணும்னு. அதே மாதிரி அந்த 2 குட்டீஸ் வந்து செம்ம ஆட்டம் போட்டுருந்துச்சுங்க. என் பையனும் வந்து இவரோட அண்ணன் பையனும், இதுங்க ரெண்டும் தான் செம்மையாக விளையாடி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பூஜையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து அன்னைக்கே வந்து சாமி எடுக்க முடியல. ஸோ 3வது நாள் தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ அன்னைக்கு காலையில் ஒரு வாட்டி பாயாசம் பண்ணி சாமிக்கு படைச்சி அந்த கலசம் எல்லாம் கரைச்சி வச்சுட்டேன். இந்த தேங்காய் வந்து எவ்ரி இயர்க்கு வந்து கோயிலுக்கு